அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தான நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறத மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை அபரீதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. என்னதான் மருத்துவத்துறையில வளர்ச்சி இருந்தாலும் அறுவை சிகிச்சை அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. இந்த அறுவை சிகிச்சையை தவிர்க்க முடியுமா தடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் முதல்ல நம்ம எல்லாரோட மனசுலையும் எழுது. அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கிறது தான் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி அப்படின்ற ஒரு புதிய துறை. இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இந்த துறை மூலமாக பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையை நாம் தடுக்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு இந்த இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜியால் என்னென்ன பலன் இருக்குது, என்னென்ன பயன் இருக்குது, இந்த மருத்துவத்துறையால் என்னென்ன அபரீத வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் பேராசிரியர் பெரிய கருப்பன் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காரு. சந்திச்சு நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி இந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த துறை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. முதல்ல இந்த துறையை குறித்து ஒரு விளக்கம் சொல்லுங்கள் டாக்டர். இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி அப்படிங்கிறது தலையில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருந்தது, ரத்த கட்டி இருந்தது, இல்லை ஸ்ட்ரோக் ஏதாவது வந்தது அப்படின்னா தலையை ஓப்பன் பண்ணாமல், மண்டவோட ஓப்பன் பண்ணாமல் சின்னதாக கையிலையோ தொடையிலையோ சின்னதாக ஒரு ஊசி போட்டு ஒரு டியூப் மூலமாகவே சரி பண்ணிடலாம். அதுதான் இந்த துறையோட அபரீத வளர்ச்சி. அதாவது மூளையை ஓப்பன் பண்ணவே வேண்டாம், தொட மூலமாக பண்ணிவிட்டு அடுத்த நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அதுதான் இந்த துறையோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட், புதிய துறை. ஓகே. ஸோ இந்த தலையீட்டு நரம்பியல் கதிர்வீச்சு மருத்துவம் மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன பயன்கள் இருக்குது டாக்டர்? என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பலன்கள் யங் பேஷண்ட்டாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து தலையிலையோ எந்த பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஓப்பன் பண்ணாமல், சர்ஜரி பண்ணாமல், வயிறையோ தலையோ ஓப்பன் பண்ணாமல் மருந்து மாத்திரை இல்லை சின்னதாக லேசர் மூலமாக ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் அவங்களோட சந்தேகம் இருக்குது. இந்த துறையில் என்ன அட்வான்டேஜ், என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் ஏதோ ஒரு ரத்த கட்டி இருக்குது அப்படின்னா அதை மூளையை ஓப்பன் பண்ணாமல் தொடை மூலமாக போய் அந்த ரத்த கட்டியை சரி பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்கார், மண்டை தலையை ஷேவ் பண்ண வேண்டாம், மொட்டை அடிக்க வேண்டாம், மூளையை ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படி ஸ்மூத்தாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட தெரியாது. அதுதான் இந்த தலையீட்டு கதிர்வீச்சு நரம்பியல் மருத்துவ நிபுணராக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஃபீல்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு, குறிப்பாக முதியவர்களுக்கு இதனால என்னென்ன பலன். ஏன்னா முதியவர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வல்னரபுளாக இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கு இது எந்த விதத்தில் வந்து உதவியாக இருக்கும் முதியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா? மெஜாரிட்டி முக்கியமாக மூளையில் பிரச்சனை வருது அப்படின்னா முதியவர்களுக்கு ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம். ஒன்று ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு பக்கவாதம் வருது அப்படின்னா பேச்சு ஸ்டாப் ஆகிடும், இல்லை ஒரு கை கால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், இல்லை வாய் ஒரு பக்கம் கோணிக்கிட்டு போயிடும். இதெல்லாம் பக்கவாதத்தோட அறிகுறி. இப்போ இந்த மாதிரி பேஷண்ட் இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், ஸ்ட்ரோக் ட்ரீட்டிங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். கூட்டிகிட்டு போனால் க்ரூஷியல் கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு இருக்குது, விண்டோ பீரியட். அதாவது ஏதாவது வந்தது அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபேமிலியில் இருக்கவங்க, இப்போ நம்ம வீட்டிலே ஒரு முதியவர்கள், எங்கள் தாத்தாவோ பாட்டியோ எங்கள் அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக கூட்டிகிட்டு போயிட்டால், சம்டைம்ஸ் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே, நாலரை மணி நேரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டால் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலமாகவே இந்த ஸ்ட்ரோக்குங்கிறத சரி பண்ணிடலாம். நேரம் தான் மூளையோட இந்த நியூரானோட கிரிட்டிக்கல். ஒரு ஒரு செகண்டும் நம்ம தாமதம் படுத்துகிற ஒரு ஒரு செகண்டும் இவ்வளோ மில்லியன், ஒரு 60 மில்லியன் நியூரான் இழக்க வேண்டிய நேரிடும். ஸோ இந்த டைம் பீரியடை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மூளையில் ரத்த குழாய் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பெரிய ரத்த குழாய், சின்ன ரத்த குழாய். வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எமர்ஜென்சியில் இருக்கிறவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு இந்த பேஷண்ட் இந்த டைமுக்குள்ளே, நான் சொன்ன இந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே இருந்தால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. சிடி ஸ்கேனில் மூளையில் ரத்த கசிவுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த மருந்து கொடுத்துருவாங்க. அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த கை கால் வளக்குறவு வந்தது சரியாயிடுச்சு அப்படின்னா அதோட பேஷண்ட்டுக்கு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கன்சர்வேட் அப்படியே ஃபிசியோ மெடிசன் அது மாதிரி கொடுத்து சரி பண்ணிடுவோம். இப்போ மருந்து கொடுக்குறோம், அந்த பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ தான் இந்த இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி ரோல் வரும். உடனே பேஷண்ட்டுக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. ஆஞ்சியோகிராம்ங்கிறது மூளைக்கு போகிற ரத்த குழாயை அனலைஸ் பண்ணுற மெத்தட்.
இது சிடி ஸ்கேன் மூலமாகவும் பண்ணலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாகவும் பண்ணலாம். இப்போ இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்க அப்படின்னா மூளையில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ரத்த குழாய் இருக்குது, பெரிய ரத்த குழாய், சின்ன ரத்த குழாய், பெரிய டியூப், சின்ன டியூப். பெரிய டியூப்பில் ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக பேஷண்ட்டை கேத்தில் இந்த ஆர்ட்லலாம் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா ஸ்டென்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி மூளையில் இப்போ அதை அடைச்சிருச்சு, அதனால தான் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கை காலோ ஏதோ வரல. முதியவங்க முக்கியமாக இது முதியவர்களுக்கு தான் வரும், கிரேட்டர் தென் 50 or 60 இயர்ஸ் தான் இந்த பக்கவாதம் ஸ்ட்ரோக்கு எல்லாம் வருது. ஸோ அவங்களுக்கு இந்த ரத்த குழாயில் பெரிய ரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னா சின்னதாக கையிலையோ தொடையிலையோ ஒரு ஊசி போடுவோம். ஊசி போட்டு ஒரு டியூப் தொடை மூலமாகவே மூளை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ, இப்போ நம்ம வீட்டில் தண்ணியில் தூசி கீசி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு குடிக்கிறோம், அதே மாதிரி இந்த இடத்துல அடைப்பு இருக்குது, ஒரு ஸ்டென்ட் மாதிரி வச்சு அந்த அடைப்பை எடுத்துருவோம். எடுத்துட்டால் அந்த டியூப் கிளியர் ஆகிடும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 மாதத்தில் ஒரு 70-90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் அவங்க தனியாக அவங்களே நடந்து எல்லாம் அவங்க வேலையை அவங்களே பண்ணிக்கலாம். ஸோ 3 மாதத்தில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரமேட்டிக்காக இருக்கும். அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட பெஸ்ட் அட்வான்டேஜ். இது ஸ்ட்ரோக்குக்கு மெயின் யூஸ்ஃபுல். ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதியவர்களை தான் வந்து இது பெரிதும் பாதிக்குது. நீங்கள் எல்லாரோட வயசு வரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முதியவர்களை தான் பாதிக்கு. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? வயசு ஆக ஆக நம்ம ரத்த குழாய் தடிமண் ஆகிரும், கொஞ்சம் ரத்த குழாய் திக்காயிரும் அந்த வால், இதனால ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாயிரும். முதியவர்களுக்கு ஒரு ரிஸ்பேக்டர்னு வந்துடும், சுகர் இருக்கும். இப்போ சுகர்லாம் ஒரு அடிஷ் அதெல்லாம் ஒரு வியாதியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு நம்ம கண்ட்ரி ஆகிடுச்சு. சுகர் இருக்கும், பிபி இருக்கும், டிஸ்லிப்பிடீமியா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், மெஜாரிட்டி செடென்ட்ரி ஆக்டிவிட்டீஸ்னால எல்லாம் கொஞ்சம் ஒபிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் ரத்த குழாயிலெல்லாம் கொழுப்பு சத்து டெபாசிட் ஆகிடும். ஸோ இந்த டியூப் நார்மலாக பிறக்கிறப்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், வயசு ஆக ஆக இந்த டியூபோட சைஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் ரத்த குழாய். இது இப்படியே சுருங்கி ஆகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல மக்கு மாதிரி கிளாட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து சடனாக ஒரு டைம் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இது மாதிரி இதாகிறப்போ அது கிளாட் மேலே போய் அடைச்சிரும். அடைச்சி மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிக்கிறப்ப எந்திரிக்க மாட்டாங்க, கை கால் யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும், பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதியவர்களுக்கு வரக்கூடிய காரணம், அதாவது நெக்லெக்டிங் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டிஸ்லிப்பிடீமியா. இதெல்லாம் சீக்கிரமே கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மெயினாக எக்ஸசைஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பக்கவாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுலேயே பல வகை இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானே டாக்டர்? தேர் ஆர் டைப்ஸ். ஆமாம், பக்கவாதம் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று இப்போ சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக், இன்னொன்று இமரேஜ்னு சொல்லுவாங்க. இமரேஜ் அப்படின்னா ரத்தக்கசிவு. ரத்தக்கசிவுனா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இதுவும் ப்ரிடாமினன்ட்லி மூளையில் வருது அப்படின்னா, மூளையில் ரத்தக்கசிவு அப்படின்னா நான் படிக்கிற கால மூளையில் ரத்தக்கசிவுனாலே மெஜாரிட்டி பிழைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு ஒரு காயின் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம், வயசானவங்க ரத்தக்கசிவு வந்துடுச்சு. ஸோ இந்த ரத்தக்கசிவு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பிபி அதிகமாக இருந்ததுனால வரும். பிபிலாம் அதிகமாகியும் சில பேருக்கு ரத்த கட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரத்த கட்டிங்கிறது அன்யூரிசம்னு பேர். இந்த குழந்தைங்க ஊதி விளையாடுற பலூன் மாதிரி நார்மலாக ரத்த குழாய் இப்படி டியூப் மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல இந்த ரத்த குழாய் வீக்காக இருக்கும், இந்த வீக்காக இருக்கிற இடத்துல ஒரு பலூன் மாதிரி வீங்கிடும். இது ஒரு 40-50 வயசுலேயே இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகிறோம், நம்ம வேலைக்கு 9 மணிக்கு போனோம் அப்படின்னா கரெக்ட் டைம் போகாமல் நெக் டு நெக்கில் போவோம். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சின்ன வயசுலேருந்தே போயிட்டுருக்கப்ப அப்போலேருந்தே இது ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பிக்கிறப்ப இனிஷியலில் நம்ம மிச்ச ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறதுனால அது சைலண்ட்டாக இருக்கும், சத்தம் இல்லாமல் இருக்கும். வயசு அதிகமாக ஆக இது பெருசாகிக்கிட்டே இருக்கும். சடனாக ஒரு ஒன் ஃபைன் டே இன்றைக்காவது ஒரு நாள் டக்குன்னு நம்ம ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கப்போவோ எப்போ அது வீட்டில் சத்தமாக பேசுகிறப்போவோ அது வெடிச்சிடும். ஸோ இது பலூனுங்கிறது, இந்த பலூனோட தோல் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும். ஸோ இது வந்து எப்போ வெடிக்கும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கட்டி இருக்கிறவங்களுக்கு மின்னாலெல்லாம் வந்து மூளையை ஓப்பன் பண்ணி கிளிப் மாதிரி ஒன்று போடுவாங்க. இப்போ ஃபீமேல்ஸ் ஹேர்பேண்ட் போடுறீங்கல்ல, கிளிப் மாதிரி கிளிப் போடுறது மூளையை ஓப்பன் பண்ணி. இந்த மாதிரி ஆப்ரேஷனில் மூளையை ஓப்பனே பண்ண வேண்டாம், தொடை மூலமாகவே போய் இந்த பலூன் வீக் ஆகி வெடிச்சிருச்சு. ஸோ இந்த ரத்த குழாய் மூலமாக போய் இந்த பலூனுக்குள்ளே ஒரு ஒயர் மாதிரி போட்டு அடைச்சிருவோம். இந்த ஒயருக்கு பேர் பிளாட்டினம் காயில்னு பேர். ஸோ இந்த மாதிரி அடைச்சிட்டா இந்த லீக் ஆகிற பகுதி ஸ்டாப் ஆகிடும், ஃபர்தராக ஒன்றும் ப்ளீடிங் ஒன்றும் இருக்காது, பேஷண்ட் வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. நார்மலாக சின்ன வயசுலேயே யாரும் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லுவாங்க, வயசானவங்களுக்கு இந்த மாதிரி
அந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அவங்க அந்த ரிக்கவரி பீரியடு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படின்னு. ஸோ அவங்களுக்கெலாம் இந்த இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி பெரிய பெனிஃபிட். அதாவது எந்த வயசில் ரத்த குழாய் வெடிச்சதுனாலோ அடைச்சதுனாலோ இந்த துடை மூலமாகவே மூளையை ஓப்பன் பண்ணாமல் சரி பண்ணலாம். இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜிஸ்ட், அதாவது தலையீட்டு கதிர்வீச்சு நரம்பியல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் பெரிய கருப்பன் அவர்கள்கிட்ட தான் நம்ம பேசிட்டோம். பக்கவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த குழாய் அடைப்புனாலையும் இருக்கலாம், ரத்த குழாய் வந்து வெடிப்புனாலையும் இருக்கலாம். ஆக இந்த ரெண்டையுமே செய்யாமல் முதியவர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம், அவங்களுக்கு கண்டிப்பாக பக்கவாதம் வராது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்? வருமுன் காப்போம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் நம்ம சின்ன வயசில் ஃபாலோ பண்ணலை, ஒரு நல்ல ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெகுலராக நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் இந்த ஒரு 50-60 இயர்ஸ்க்கு அப்புறம் பட்டர் சீஸ் இந்த மாதிரி கொழுப்பு சத்து அதிகமாக சாப்பிட்ற உணவை கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டால் ப்ரிடாமினாக அவாய்ட் பண்ணலாம். முதியவர்களுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட கோமாபிலிட்டிஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு மாஸ்டர் செக்அப், ஒரு ஹெல்த் செக்அப், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டால் பெட்டர். அதில் வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் பார்த்துருவாங்க, சுகர் பார்த்துருவாங்க, வேறு ஏதாவது முக்கியமான ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துருவாங்க. அதெல்லாம் இருந்து அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால், இப்போ ஒருத்தங்களுக்கு பிபி இருக்குது, பிபிக்கு அந்த மாதிரி ஹெல்த் செக்அப்பில் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாத்திரையை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த ரத்த கசிவோ ஸ்ட்ரோக் வரதோ 95-98% அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததான் முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாபக மறதி. எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய விஷயத்தை அப்படியே மறந்துட்டே போவாங்க. முதுமை அப்படின்னா மறதியும் நியாயம் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் அந்த மறதி வர்றதுக்கு காரணம் என்ன, அதை வராமல் நம்ம தடுக்க முடியும்? எஸ், ஞாபக மறதி அப்படிங்கிறது டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி முதியவர்களுக்கு இட்ஸ் அ நார்மல் எக்ஸ்பெக்டட் கோர்ஸ். இதை நம்ம எப்படி தடுக்கலாம், எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்மளோட பிரெயினும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இன்ஸ்டன்ட் பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் ஒரு 10% தான் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணுறோம், 90% அது சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 40-50 இயர்ஸில் நம்மளோட ருட்டீன் நம்மளோட கெரியர் என்னவோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். 50 வயசுக்கு அப்புறம் இந்த டிமென்ஷியாங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ட்ரீட்டபிள், அதாவது இந்த டிமென்ஷியாவை ட்ரீட் பண்ணலாம். இன்னொன்று அல்சைமர்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது, ஏஜ் ரிலேட்டட் டிமென்ஷியா இதெல்லாம் இருக்குது. ட்ரீட்டபிள் டிமென்ஷியாங்கிறது, அதாவது நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெபாலஸ் மூளையில் தண்ணி கொஞ்சம் இருக்கும், அது வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா அது வீங்கி அது மூளையை அழுத்துறதுனால டிமென்ஷியா வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன வரலான்னா, நடக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், யூரின் போகிறப்ப அவங்கள அறியாமல் போயிடுவாங்க. இதை இதுவும் மறதியும் இந்த மூணும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூளையில் இருக்கிற நீர் வீங்கி இருக்கு, இது நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெபாலஸ், இதுக்கு ஒரு சின்னதாக ஷண்ட் பண்ணினா அவங்க இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. இன்னொன்று இந்த எல்டர்லி வரக்கூடிய செனைல் டிமென்ஷியா இல்லை வாஸ்குலர் டிமென்ஷியா, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம கெரியர் வந்து ஒரு 40-50 இயர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நியூவாக ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது கற்றுக்கணும். நம்ம நார்மலாக வர டிமென்ஷியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, புதுசாக ஒரு ஏதாவது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மூளைக்கு வந்து வேலை ஆக்டிவ் ஒரு ஆக்டிவிட்டி, அதை வந்து டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதுசாக ஏதோ ஒரு மியூசிக்கோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நான் பண்ணுறப்ப இந்த ரைட் பிரெயினும் யூஸ் ஆகும். ஸோ இந்த 10% நம்ம யூஸ் பண்ணுறது இன்ஸ்டினே 10% தான். இப்போ நம்மளை மாதிரி நார்மல் சராசரி இருக்கிறவங்க ஒரு 4-5% தான் பிரெயினை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிட்டு அதை அப்படியே ட்ரெயின் பண்ணுறப்ப இந்த டிமென்ஷியாவை அவாய்டு இல்லை டிலேவை கம்ப்ளீட்டாக அவாய்டே பண்ணலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முதியவர்களுக்கு வந்து தலைவலி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த தலைவலி வந்து சராசரியாக அவங்களுக்கு அடிக்கடியும் வரதும் உண்டு, அதுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கா டாக்டர்? ஆமாம், தலைவலி ஏன் வருது அப்படின்னா, காமனாக சின்ன வயசில் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை மைக்ரெயின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, இப்போ இந்த பிரைட் லைட்ஸை பார்த்தா தலைவலி வருது, இப்போ ஒரு தியேட்டர் போகிறோம் சவுண்ட் டிடிஎஸ் எஃபெக்ட் பயங்கர அதிகமாக சவுண்டு வருது அப்படின்னா தலைவலி வருது, இல்லை வெயிலில் அதிகமாக போகிறோம் குளிரில் அதிகமாக போகிறோம், இதெல்லாம் மைக்ரெயின் ரிலேட்டட் ஹெட்ஏக்ஸ். டேப்லெட் சாப்பிட்டாலே கண்ட்ரோல் ஆகிரும். இது மாதிரி நீங்கள் போய் உங்கள் டாக்டர் நியூரலஜிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு எப்போ தலைவலி வருது, எதனால அதிகமாகுது. ஸோ அதுக்குரிய இந்த மைக்ரெயின்குரிய டேப்லெட் போட்டால் கண்ட்ரோல் ஆகிரும். இதெல்லாம் வந்து ஒரு மினிமல் சேஃபர் ஹெட்ஏக். ஒரு 10% சம்டைம் தலைவலி வந்து கொஞ்சம் அலாமிங்காக இருக்கும், அதெல்லாம் அந்த தலைவலியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இட்ஸ் அ நெக்லிஜென்ஸ். அதாவது வந்து
லைட்டாக எனக்கு அப்பப்போ கரெக்டாக டைமுக்கு சாப்பிடலன்னா எனக்கு தலைவலி வரும். அது ஓகே, அக்செப்டபுள். சில டைம் என்னால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்த தலைவலியிலே இதுதான் சிவியர் தலைவலி கூட வாந்தி இருக்குது அப்படின்னா, அது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடணும். அது எதனால் வருது அப்படின்னா, இப்போ இந்த மூளையில் ரத்த கட்டி இருக்கிறதுனால வருது. ஸோ அதெல்லாம் வி கால் இட் அஸ் அ சென்டினல் ப்ளீடு, ஒரு வார்னிங் சைன். நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு வார்னிங் சைன் கொடுக்குறாரு, தலைவலி அதிகமாகி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வருது. சில பேர் வந்து அப்போ வந்து ஓவர் தி கவுண்டர் ஃபார்மசியில் ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த டைம் வர்றப்ப இட் குட் பி அவங்க லைஃப்கே ரிஸ்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தலைவலி ரத்த குழாயில் பிரச்சனை இருக்கிறதுனாலையும் வரும், பட் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை போய் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டாக்டர், காலில் ஊசி போடுவேன் கால் அப்படின்னு. ஸோ மூளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா காலுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க. ஸோ முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வலி அதிகமாக வருமே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு? கால் வலி ஒருத்தங்களுக்கு நார்மலாக எதனால் வருது அப்படின்னா, முதியவர்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தா, ஒன்று ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை, இன்னொன்று நரம்பில் ஏதாவது பிரச்சனை, இல்லை மூட்டில் ஏதாவது பிரச்சனை. இந்த மூணில் பிரச்சனை இருந்தால் கால் வலி வரும். ஸோ இப்போ ஒன்று மூணுத்தையும் பிரித்து பார்த்துருவோம். இப்போ ரத்த குழாயில் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். ரத்த குழாயை ரெண்டு விதமாக பிரிப்போம். முக்கியமாக சென்ட்ரலாக போகிறது முக்கியமான ரத்த குழாய், காலில் போகிறதெல்லாம் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளியில் இருக்கிற ரத்த குழாய். இந்த ரத்த குழாய் நார்மலாக எந்த இடத்துல ரத்த குழாய் இருந்தாலும் சீராக ரத்த ஓட்டம் இருக்கணும், தண்ணி திறந்தால் பைப்பில் வர மாதிரி சீராக இருக்கணும். இந்த ரத்த குழாயில் ஏதாவது சுருக்கம் ஏற்பட்டால் கால் வலி வரும், அதாவது கிளாடிகேஷன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ப்ரிடாமினண்ட்டாக வயசானவங்களுக்கு ஏன் வருது, மூளையில் சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வயசு அதிகமாகிறப்போ கொழுப்பு சத்து எல்லா ரத்த குழாயிலையும் போய் டெபாசிட் ஆகிக்கும். நார்மலாக போகிற ரத்த குழாய் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா அது ரத்த இந்த தடிமனாகி சுருங்கிடும். ஸோ ரத்த ஓட்டம் நார்மலாக இப்போ 100% காலுக்கு போகணும் அப்படின்னா இது சுருங்க சுருங்க கம்மியாயிடும். ஒரு 10% போகிறப்ப அவங்களுக்கு முதல்ல இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்கும், அவங்க அப்படியே லைட்டாக டேப்லெட் போட்டு அப்படியே டிலே பண்ணிடுவாங்க. இது ரொம்ப மோசமாகறப்ப கால் அல்சர் வர ஆரம்பிக்கும், புண்ணு வர ஆரம்பிக்கும், சம்டைம் காலே எடுக்க வேண்டியது வரலாம், ஆம்புடேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா ஏர்லியராக ஃபஸ்ட்டு கால் வலி வர்றப்பவே கண்டுபிடிச்சிட்டா, ஒரு ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்ஸுன்னு பார்ப்பாங்க. யூஸ்வலாக பல்ஸ் கையில் தான் பார்க்குறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடம்பில் எந்த பகுதியில் தொட்டாலும் ஒரு ஒரு ரத்த குழாய் அந்த ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஜென்ரல் அசஸ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அடுத்து ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, இந்த டாப்ளர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா, லைட்டாக இருந்தது அப்படின்னா வாக்கிங், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அதிலே சரி பண்ணிடலாம். இதெல்லாம் இதில் கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் மூளைக்கு பண்ணுற மாதிரி காலுக்கும் இந்த ரத்த குழாயை விரித்து விடலாம். இந்த அடை ஆஞ்சியோபிளாஸ்டி ஆர்ட்டுக்கு பண்ணுற மாதிரி, இட் இஸ் அ மெடிக்கல் பிளம்பர் மாதிரி, எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதை விரித்து விடலாம், இல்லை ஒரு ஸ்டென்ட் வச்சு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, காலில் புண்ணு வராது, ஆம்புடேஷன்லாம் தேவை இருக்காது, அவங்க நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர், இடுப்பு வலி கழுத்து வலி, இது வந்து எல்லா வயதினருக்கும் வரதான் செய்யுது, ஆனால் முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு வந்து அந்த இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறது, கழுத்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறது, இதுக்கும் முதுமைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. இடுப்பு வலி கழுத்து வலி ஏன் வருது அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்பாண்டைலோசிஸ். அதாவது நம்ம வயசு ஆக ஆக எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானம் உண்டாக்கும். ஒன்று பிகாஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சத்து கம்மியாகிறதுனால. இன்னொன்று, ஒரு ஒரு எலும்புக்கு நடுவில் ஒரு ஜவ் இருக்கும், அதோட தேய்மானத்தினால. ஸோ இதனால தான் சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ், இடுப்பு வலி வர்றது லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ். இதை எப்படி ஒன்று, இந்த ஏஜ் ரிலேட்டட் ஆஸ்டியோபோரோசிஸை யாராலையும் ஓரளவு கம்மி பண்ணலாம். நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய பால், மில்க் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், தயிர் அது மாதிரிலாம் கொடுக்கிறப்ப கால்சியம் இன்க்ரீஸ் ஆகி போன் டென்சிட்டி கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெனோபாசல், ஆஃப்டர் இந்த மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் எலும்பு வீக்னஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்குரிய கால்சியம் சப்ளிமெண்டேஷன் இல்லை மில்க் அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு வீக் ஆகாது. இந்த ஜவ்வு வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆக்டிவிட்டீஸ் தான். ஒரு மினிமல் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் அது மாதிரி பண்ணினா நார்மலாக இந்த வீக் இந்த டீஜென்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணி அவாய்ட் பண்ணலாம்.
இதெல்லாம் பண்ணியும் சரியாகலை அப்படி பெயின் இருக்குது அப்படின்னா சின்னதாக இந்த பெயின் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது போட்டு கூட பெயினை ரிலீவ் பண்ணலாம். இதெல்லாம் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த பெயின் ஓரளவு சப்சைட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாக்கிங், ஃபிசியோதெரப்பி, ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனாலே இந்த மாதிரி பெயின்லாம் வராது. முதியவர்களுக்கு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் எதனால வருது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு டாக்டர் பெரிய கருப்பன் அவர்கள் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ரத்த அழுத்தம் சீரா இருந்தா நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா, அந்த பிளட் பிரஷர் வந்து ஹையாவே அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த ஹைப்பர் டென்ஷனில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ட்ரீட்டபிள் காஸ், இன்னொன்று மருந்து மாத்திரை மட்டும்தான் கொடுக்க முடியும். ட்ரீட்டபிள் காஸ் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் வரக்கூடியது காரணம் வந்து கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா பிளட் ப்ரெஷர் கூடும். ஸோ நார்மலாக யாருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி அது நார்மலாக இருந்தது அப்படின்னா வெல் அண்ட் குட். பிளட் ப்ரெஷர் கூட இருந்தது அப்படின்னா, ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த கிட்னிக்கு போகிற ரத்த குழாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா பிபி கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்கெலாம் இந்த ஆஞ்சியோகிராம், இந்த இன்டர்வென்ஷன் மூலமாக அந்த அடைப்பை விரித்து விட்டால் இந்த பிளட் ப்ரெஷர் கம்மியாயிடும். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் மெஜாரிட்டி ஆஃப் தி நம்ம வயசானவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளமுக்கு இம்பார்ட்டன்ட் கல்ப்ரேட், முக்கியமான காரணம் வந்து பிளட் ப்ரெஷர். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக மாத்திரை மருந்தை ஒழுங்காக சாப்பிடணும். வேறு ஏதாவது ட்ரீட் பண்ணக்கூடிய காஸ், கிட்னியில் போகிற ரத்த குழாய் ஏதாவது அடைப்பு இருக்கா, மூளையில் போகிற மூளைக்கு போகிற ரத்த குழாய் ஏதாவது அடைப்பு இருந்தாலும் சம்டைம்ஸ் ப்ரெஷர் கூடியிருக்கும், கெரட்டட் ஆர்ட்ரி ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் அதை விரித்து விட்டுட்டால் அந்த பிளட் ப்ரெஷர் கம்மியாகிடும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை ஒரு பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 மாத்திரை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 4 மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது ட்ரீட் பண்ணக்கூடிய ரத்த குழாய் அடைப்பு இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிட்டா அவங்களுக்கு பிபிக்கு அத்தனை மாத்திரை சாப்பிட்றத கம்மி பண்ணிடலாம், சில டைம் வந்து டோட்டலாகவே க்யூர் பண்ணிடலாம். முதியவர்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறுன்னு சொல்லலாம். அவங்க வந்து அந்த ஒரு ஈஸியாக ப்ரீத் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? முதியவர்களுக்கு நார்மலாக ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ், சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நல்லா மூச்சை இழுத்து விடுவோம், வயசு ஆக ஆக அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப டீப் ப்ரீத்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டி கம்மியாயிரும். இதை விட சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நுரை சின்ன வயசில் டிபி ஏதாவது வந்திருக்கலாம், அந்த மாதிரி பாதிப்பு இருந்தது அப்படின்னா அவங்களால நல்லா சுவாசத்தை இழுத்து விட முடியாது. சம்டைம் சில பேருக்கு ஏதாவது கேன்சர், கின்சர் இந்த மாதிரி கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூச்சு விட கஷ்டப்படலாம். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக ஏதாவது சம்டைம்ஸ் எக்ஸ்ரே மட்டும் ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாது, இந்த சிடி ஸ்கேன் மாதிரி பண்ணுனா அதில் தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை இருக்குது. வெறும் சிஓபிடி மட்டும்தான் இருக்கா, இல்லை டிபினால் வந்த பாதிப்பு ஏதாவது இருக்கா, இல்லை கேன்சர் மாதிரி இருக்கா, ஏர்லியர் ஸ்டேஜ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா டோட்டலாக க்யூர் பண்ணலாம். அதெல்லாம் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றது வந்து நிம்மதியான தூக்கத்தையும் சேர்த்து சொல்லலாம். நல்லா தூங்கினா தான் காலையில் வந்து வந்து ஒரு பிரிஸ்காக இருக்க முடியும். ஆனால் முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கமின்மை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் நிறைய பேர் வந்து தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க தூக்கம் வரணுன்றதுக்காக. முதல்ல தூக்கமின்மை எதனால் வருது, தூக்க மாத்திரை சாப்பிட்றது சரியா? சரி, ஃபஸ்ட்டு தூக்கமின்மை அப்படிங்கிறது இன்சோம்னியா அப்படிங்கிறது. நார்மலாக சின்ன குழந்தைங்க பிறந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 hours தூங்குவாங்க. வயசு ஆக ஆக அந்த தூக்கத்தோட இது அளவு கம்மியாகிக்கிட்டே இருக்கும். தூக்க மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அடிக்ட் ஆயிடுவாங்க. எனக்கு அதை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நார்மலாக நம்மளோட நார்மல் ருட்டீன் ஃபங்க்ஷனுக்கு மினிமம் ஒரு 5 to 6 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் எனஃப். ஸோ அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் தூக்க மாத்திரை தான் போட்டு வரணும் அப்படின்னு கிடையாது. எல்டர்லி வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸை ஒரு 7 to 8 நம்மளோட டின்னரை சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்மால் வாக்கோ ஸ்மால் எக்ஸசைஸோ பண்ணிவிட்டு பால் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்கினாங்க அப்படின்னாலே ஒரு 5 to 6 hours தூங்கினாலே போதும். தூக்க மாத்திரையை 99.9% அவாய்ட் பண்ணுறது நல்லது. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் சொன்னீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்கள் அவங்க ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ் என்ன? முதியவர்கள் என்ன இது பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ முதியவர்கள் வரக்கூடிய உபாதைகள் இந்த ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், ப்ளீடிங்காக இருக்கட்டும், அதை எப்படி தடுக்கிறது, மூளையில் வர ஸ்ட்ரோக்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னா எக்ஸசைஸ் ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்.
அது பண்ணலை அப்படின்னா எல்லா ப்ராப்ளமுமே வரும். ரெண்டாவது ஃபுட் ஹேபிட்ஸ். சாப்பாட்டில் ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறமே கொழுப்பு சத்து மிக்க ஆகாரத்தை கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், பிஃபோர் ஸ்டார்டிங் த ஃபுட் 1 கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு டெஃபினட்டாக கம்மி ஆகிடும். கூடுமானம் மட்டும் இந்த நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது, இட்லி தோசை ரைஸ் ஐட்டம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், தண்ணி ஆகாரம் நிறைய குடிக்கணும். அப்புறம் இந்த வயசானவங்க ஏதாவது ஒரு நியூ ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கிட்டு கெட் இன்வால்வ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்டர்லி ரிலேட்டட் டிப்ரெஷன், டிமென்ஷியா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். முதியவர்கள் வந்து ஒரு தரமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது வந்து தெள்ள தெளிவாக ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி.